श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய தினம் ஹம்ச சந்தேசத்தில் ஏழாவது ஸ்லோகத்துக்கினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தியே கேசித் வயமிக சகே கேவலம் மானுஷாணாம் व्यक्तोत्कर्षो महति भुवने व्योमगहनं पतिस्त्वं स्थाने दूत्यं तदपि भवतः संश्रितत्राणहेतोः विश्वस्रष्टा विधिरपि यतः सारथित्वेन तस्थौ। स्वामिदेशिकनुडिय स्तोत्रंगल காவியங்கள் எல்லாமே அற்புதமானவை தான். இதில் இது விசேஷம், அது குறவுன்னு எதனா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சங்கல்ப சூரியோதயத்தை சேவிச்சிருந்தோம். அதனுடைய ஒரு அனுபவம் ஒரு பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்தது. இப்போ நம்ம ஹம்ச சந்தேசத்தை நம்ம சேவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நம்ம அனுபவிக்கச்சே எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதோ அந்த சந்தோஷத்திற்கு துளியும் குறவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் ஹம்ச சந்தேசமும். இதில் பத பிரயோகங்கள் அர்த்த விசேஷங்கள் என்று பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இப்போ இன்னி தினத்தில் இந்த ஹம்சத்தினிடத்துல ஹம்சத்துக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய நைச்சியானுசந்தானத்தை, அதாவது வேறுபாட்டை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஹம்சத்தினிடத்துல பிரார்த்திக்க போறேன். நீ தூத்தியம் போகணும்ன்றத பிரார்த்திக்க போறேன். அதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இதுக்கு அவதாரிக்க இது என்ன பிரகரணத்துல எப்படி சொல்ல போறோம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்லோகங்கள் முன்ன சொல்லச்சு, பகுமதி மசோ பூயசி மாஞ்சனேயாத்துன்னு சொல்லச்சு. ஹனுமாரிடத்துல இருந்துருக்கிற பகுமதியை காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல பகுமதி அதிகமாக வச்சேர்னு சொல்லி சொன்னார். இது போய் இப்படி கூட சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது. அங்கேயே அதுக்கு அந்த பகுமதி வைக்கச்சே ஒரு சமாதானம் சொல்லி சொல்லிட்டு விஸ்லேஷன க்ஷுபித மனசாம் மேக சைல துருமாதம்னு அந்த பிரிவினால வாடுபவர்களுக்கு அது கல்லு மண்ணெல்லாம் பார்த்தே கூட சொல்லச்சே ஹம்சத்தை பார்த்து சொல்றதுல என்ன பெரிய பிரமாதம்னு, ஆகையில ஹம்சத்தினத்துல ஒரு கௌரவம் வச்சதுல ஒன்றும் தப்பில்லைன்னு ஒரு சாமான்யமான அர்த்தத்தை பொதுவான அர்த்தத்தை சொல்லி சொன்னார். அடுத்ததாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லச்சு, இது ஒன்றும் நான் வந்து மீதி சாதாரண காமின்னா அந்த மனைவியினுடைய பிரிவினால வருந்து பவன் அந்த ரீதியில் நான் சொல்லலை. நான் இதுக்கு மேலே பல விஷயங்களை ஆலோசிச்சு தான் நான் சொல்லி சொன்னேன். நான் ஹம்சத்தில் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் சொல்லி சொன்னேன். வேதோ தன்வத் விவித விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேன்னு சொல்லிட்டு பெருமாள் ஹம்சமாக அவதாரம் பண்ணிற அந்த பெருமாளையே கோட்டஸ்தராக உடைய அந்த வம்சம், இந்த ஹம்ச வம்சத்துக்கு கோட்டஸ்தராக திகழ்பவர் பெருமாள். அது மாத்திரமில்லை, கமலவசதே ரௌபவாக்கியம் வாகனமாக இருக்கிறதும், பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்திருக்க அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய தர்மபத்னியான சரஸ்வதி தேவனிடத்திலிருந்து
அவள் மாதிரியே வெள்ள வெளியில்னு இருந்துருக்கிறது, அந்த ஆச்சரியமான சப்திக்கிறது, இது எல்லாமும் அவள்கிட்டேருந்து பெற்றது. இவ்வளவு விசேஷங்கள் இருக்கச்சே, நான் வெறும் காமியாக இருந்துட்டு ஹம்சத்தை நான் வந்து தூது போடுறதுக்காக தேர்ந்தெடுக்கவில்லை என்பது ராமனுடைய கூற்றாக இருக்கணும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ ஒரு விஷயம், இந்த ஹம்சத்தினத்தில் பிரார்த்தனை பண்ண போறேன். மத்தியே கேச்சித் வயமிக சகே கேவலம் மானுஷாணாம் வியக்தோத்கர்ஷோ மகதி புவனே வியோமகானம் பதிஸ்துவம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஹம்சத்தை தேர்ந்தெடுக்கிற எதுக்காக தேர்ந்தெடுக்கிற, தூது போறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறேன். தூது போறதுக்காக தேர்ந்தெடுக்கச்சே, தூது போறவாள்ன்றவா இந்த தூது அனுப்புறவாளை காட்டிலும் நீச்சாளா குறைஞ்சவாளா தான் இருப்பா. தூது போறவான்றது, தூது போறது, சாரத்தியம் பண்றது, அதாவது கார் டிரைவரா இருக்கிறதெல்லாம் இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் குறைவான ஒரு விஷயம். இப்போ ஹம்சம் தூது போறதுன்னு சொன்னாக்க, ஹம்சம் ராமனை காட்டிலும் சில அம்சங்கள்ல ஏதோ குறவு இருக்கிறதா இருந்து அதை தூதுக்கு அனுப்பிச்சோம்னாக்கா, அனுப்பிக்கிறேன்னாக்கா அதை அங்கீகரிக்கலாம். ஆனா இங்க ராமர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன்னு, நானு உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான மிக உயர்ந்த ஸ்தானத்துல நீ இருந்துட்டு இருக்க, நான் அதிநீச்சமான திசையில நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப நான் ஒன்ன தூது அனுப்புறேன்னு சொல்றேன். தன்னுடைய நைச்சானுசந்தானம் தன்னை தாழ்த்திண்டு தூது போற ஹம்சத்தை உயர்த்திண்டு இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இதுக்கு சன்னிவேசத்தை பார்க்கலாம். மத்தியே கேசித் வயமிக சகே கேவலம் மானுஷாணாம் சகே என்று ஹம்சத்தை பார்த்து கூப்பிடுறேன். இந்த சகி சகித்வம் அதாவது தோழமை, இதுதானே சகேன்னு சொல்லி சொல்றோம். ஹே சகே ராஜஹம்சா, ராஜஹம்சமா இருக்கிறது சகேன்னு அந்த தோழமையில சொல்லச்சே. சகின்றதுக்கு லட்சணம், சகான்றவன் யாரு, அதுக்கு என்ன லட்சணம்ன்றத பார்க்கணும். துக்கிதா சுகிதோ வாபி சக்யு நித்யம் சகா கதி, ஆட்யோ வாபி தரித்ரோ வா துக்கித சுகிதோபி வா. அப்ப என்னாகும், சக்யு நித்யம் சகா கதி, துக்கித்தனாக இருந்தாலும் சுகித்தனாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற சன்னிவேசமாக இருந்தாலும் சரி, நல்ல பரமசௌக்கியத்தோடு இருந்துருக்கிற ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, சக்யுஹு நித்யம் சகா கதிஹி, நண்பனுக்கு அதாவது அந்த நண்பன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிறவனுக்கு அவனுடைய சகா தான் புகழாக இருந்துருக்கான்னு அர்த்தம். தன்னுடைய சந்தோஷத்தையும் சகாவாக இருந்திருக்கிற தன்னுடைய தோழனோட பகிர்ந்து கொள்றான், தன்னுடைய துக்கத்தையும் தோழனோட பகிர்ந்து கொள்றது. இடுக்கண், அதாவது நமக்கு ஒரு ஆபத்து வர காலத்துல நம்மளை விட்டுட்டு போகாமல் நம்மளோட கூட இருந்துருக்கிறவா தான் நண்பர்கள் என்று திருக்குறள்ல ஒரு லட்சணம் சொல்ற, நட்புக்கு இலக்கணம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி எல்லாரும் நல்ல நாம நல்ல சுகானுபவம் பண்ணிட்டு இருக்கச்சே, நமக்கு நிறைய பேர் நண்பர்களாக இருந்துட்டு இருப்பா, நமக்கு கஷ்டம் வரைச்சே நம்மள உத்தரவுத்தரா கண்ணிட்டு விட்டு போயிடுவா. அந்த மாதிரி இல்லாத கஷ்டம் வரச்சையும் சுகம் வரச்சையும் நம்மள நினைக்கிறவளாக இருந்துட்டு இருக்கிறவா, அப்படிப்பட்ட சகாவை தான் இவனும் நினைப்பான்.
ஆட்யோவாபி தரித்ரோவான், ஆட்யன்னா பெரிய பணக்காரனா இருந்துருக்கிறது, தரித்ரோவா துக்கித சுகிதோபிவா, நிர்தோஷாவா சதோஷோவா வயசா பரமாகதி. சில சமயங்கள்ல நம்மளுடைய தோழன்மார்களே கூட தப்பு பண்ணிருக்கலாம். அவன் தப்பு பண்ணிட்டான்றதுக்கோசரம் அவனை ஒட்டுமொத்தமா விலக்கிட்டு அவனோட இத்தனை நாள் இருந்த சக்கியம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுன்றது இருக்கு. அது ரொம்ப ஏற்புடையதான விஷயம் இல்லை. நிர்தோஷவா சதோஷவா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு அவன் தப்பு பண்ணினான்னாக்கா நம்மளுடைய உபதேசம், ஒரு சகாவா இருந்துருக்கிறவா, இப்பா நீ இந்த தப்பெல்லாம் பண்ற இது உனக்கு நல்லது இல்லைப்பான்னு அவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணி அவனை திருத்தணும். இப்படி எல்லாம் பண்றவன் தான் நிஜமாவே சகான்னு சொல்றவன்னு சொல்ற. இன்னொரு விஷயம், சகே என்ன சொல்லச்சு, இதுல பரதுக்க பர சுக துக்கத்திலையும் தன்னுடைய சுக துக்கமாக பார்த்துருக்க, அதுதான் சகித்துவத்தினுடைய ஒரு பூர்த்தி. அதாவது தன் நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க தனக்கே அந்த கஷ்டம் வந்துட்டதாக நினைக்கிறது, அவனுக்கு ஒரு விசேஷம் வந்தது, ஒரு பெரிய லாபம் வந்து ஒரு பெரிய கௌரவம் வந்ததுன்னாக்க தனக்கே அந்த கௌரவம் வந்துட்டதாக நினைக்கிறது. இப்படி யார் நினைக்கிறவாளாக இருந்துருக்காளோ அவளிடத்துல தான் நட்பனுடைய பூர்த்தியே இருக்குன்னு அர்த்தம். இப்படி இல்லாதவாளன்னா இதுல இந்த மாதிரி கணக்கு இருந்ததுன்னாக்க சகித்துவன்றது இருக்க நண்பனாக இருக்கும் தன்மைன்றது உச்சநீச்ச பாவம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றத பார்க்காது. நம்மளே லோகத்துல பார்த்துருக்கோம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பன்ற முறையில வரைச்சே அதிதரித்திரனாக இருந்திருக்கிறவன் இடத்துல கூட பிரீத்தியோட இருக்கிறதுன்றது பார்க்கிறோம். அப்போ அந்த நட்புன்னு வரைச்சே அந்த பணமோ புகழோ உயர்ந்த பதவியோ எதுவுமே அந்த இடத்துல நடுவில் வரவே வராது, இந்த நட்புக்கு தடங்களாகவே இருக்கவே இருக்காது. சுதாமா விஷயத்துல பார்க்கணும், சாந்தீபினி ஆசிரமத்தில் கண்ணன் குச்சேலர் இவர் ரெண்டு பேரும் சுதாமா ரெண்டு பேருமே ஒன்னா அத்தியனம் பண்ணவா, அவர் பரம தரித்திரராக ஆயிட்டேர், இவரோ துவாரகாதீசனாக ஆயிட்டேர் கண்ணனோ. ஆனா தான் துவாரகாதீசன்றதுனால குச்சேலரை எதனா குறவா பார்த்தேரான்னு பார்க்கவே இல்லை. தன்னுடைய சிம்ஹாசனத்துல அவரை உட்காத்தி வச்சு பாத சம்பாகனம் பண்றேர், ருக்மிணி தான் மாத்திரம் இல்ல, ருக்மிணி தேவிய தீர்த்தத்தை கொட்ட சொல்லி தீர்த்தத்தை சேர்க்க சொல்லி கண்ணன் அவருக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கிறேர், கால அலம்பி ஓடுறேர்னாக்க அப்ப அந்த நட்புன்றது பணக்காரன் ஏழை பெரிய பிரபாவத்தோடு இருக்கிறவன் ஒண்ணும் இல்லாதவனா இருக்குவன்றதெல்லாம் தாண்டி இருக்குன்றதுதான் அர்த்தம். ஆகையால உண்மையான நட்புக்கு இலக்கணம் இதுதான். அந்த உச்சநீச்ச பாவத்தை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. உபனிஷத்துல பார்த்தோம்னா கூட துவாசுபர்ணா சயுஜா சகாயா என்று சொல்றது, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு தோழனாக இருந்துருக்கானோ. அதுல என்ன சந்தேகம் பண்ண, பரமாத்மா எப்பவுமே ஜீவாத்மாவனுடைய நன்மையையே நினைக்கிறவராக இருக்கே பெருமாள். பொய் நின்ன ஞாலமும் பொல்லாவழுக்கும் முழுக்குடும்பும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தான் இமையோர் தலைவான்னு சொல்லி சொன்னார். ஆகையால நாம எவ்வளவுதான் அதிநீச்சமான கர்மானுகுணமாக அதிநீச்சமான பிறவிகள் எடுத்தாலும் கூட எதிர்சூழல் புக்குன்னு சொல்லுவா, நமக்கு எதிர பெருமாள் வந்து நின்றுண்டு
நமக்கு இந்த ஜென்மாவிலேயானா இவனை திருத்த முடியுமா, இந்த ஜென்மாவிலேயானா இவனை திருத்த முடியுமான்னு பெருமாள் பார்க்கறேன். ஆகையாலதான் உபனிஷத்து சொல்லச்சே சகா என்று சொல்ற. தாசசகா வாகனம் ஆசனந்த எத்தைய விதானம் வியஜனந்திரயமயான்னு கருத்மான சகான்னு சொல்லி சொல்ற. கருத்மான சகான்னு சொல்லச்சு தாசனாக இருந்திருக்கேன்னு சொல்றோம், வாகனம்னு சொல்றோம், அவரது விசிறியாக இருந்திருக்கேன், வியஜனம் திரையமையா இப்படி எல்லாம் இருந்திருக்கேன்னு அதெல்லாம் சொல்றான். தோழனாக இருக்கேன்றது எப்படின்னு கேட்டோம்னா, ராமாவதாரத்துல நாகபாசத்தால பதனாக அவர் கட்டுண்டு இருக்கச்சே ஒரு தோழனா வந்து அந்த பாசத்தை போக்கடிச்சேன்றது அந்த இடத்துல சொல்ற விஷயம். ஆகையில பெருமாளை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே சகாவாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். இதை நினைச்சுதான் உபனிஷத்துலயும் சொல்லியிருக்கேன், துவாசு பண்ணா சைதா சகாயன்னு இரு. ஆகையால இந்த இடத்துல உச்சநீச்ச பாவத்தை பார்க்காமல் சகே என்ன சொல்லிட்டேன். இந்த சகேன்னு சொல்லி சம்போதனம் ஸ்லோகத்துல, கேவலம் மனுஷாணாம் மத்தியே கேச்சிது வயமிக. இதுல சகேன்னு இந்த சம்போதனத்துல வரச்சே இது எப்படி சொல்றதுன்றத பார்க்கணும். குச்சேலர் இடத்துல குச்சேலரை பார்த்து கிருஷ்ணன் சகேன்னு சொல்லி சொன்னது இருக்க, நண்பான்னு கூப்பிடுறது இருக்க, அது ஒரு விதம். அர்ஜுனன் சொல்லச்சே ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேத்தின்னு அவரே ரியலைஸ் பண்ணி சொல்ற வார்த்தை. அர்ஜுனன் நான் கூப்பிடச்சேயே ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சக்காடே நண்பா வாடான்னு சொல்லி அர்ஜுனன் கூப்பிடுறான். இப்ப அர்ஜுனன் கூப்பிடுறதுக்கும் கிருஷ்ணன் குச்சேலரிடத்துல நடந்துன்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, உத்கர்ஷமான உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு அதை காட்டிலும் லோக திருஷ்டியில குறைவா இருந்துருக்கிறவாழ இடத்துல தோழன்ற ஒரு புத்தி பண்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறைஞ்ச ஸ்தானத்துல இருந்துட்டு உயர இருக்கிறவாளை பார்த்து அந்த தோழன்ற ஒரு புத்தி பண்றது இருக்க, தோழன்னு சொல்றது இருக்க, அது அதை காட்டிலும் அது அவ்வளவு நல்ல ஸ்லாக்கியம் இல்லை. இப்ப திருஷ்டாந்தத்துல பாருங்களேன், ஒருத்தர் இருக்க அந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல நம்மளோட ஒன்னா வாசிச்சவாளா இருந்திருக்கலாம். அந்த 8ஆம் கிளாஸும் 9ஆம் கிளாஸ்ல நம்மளோட வாஸ்தவான்றதுனால இதே ஒத்தனை பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கான், ஒரு பெரிய கம்பெனியில செய்ய முடியாதுன்னு இருக்கான், இல்ல சுவாமியா ஒரு 10 பேருக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு ஒரு இதுவா நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கான். அந்த 8ஆம் கிளாஸ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாஸ்தவன்றத கொண்டு இப்போ இந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவாளை பார்த்து வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறதுன்றது இருக்க, அது கொஞ்சம் குறவு தான். அது இப்ப அர்ஜுனன் பண்ணது என்னன்னாக்க, தாம் பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு தான் சத்ரியனா இருந்துட்டு, சத்ரியனோட மாத்திரம் இல்ல தாம் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறது கண்ணனை காட்டிலும் தாம் உயர்ந்தவனாக நினைச்சிண்டு ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சகேன்னெல்லாம் அர்ஜுனன் கூப்பிடுறான். இது நீச்சனாக இருந்திருக்கவன் உயர்ந்தவனை தனக்கு சமமாக சொல்றது, நீச்சனுக்கு சமமாக சொல்றது இருக்க, இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னன்னாக்க, உயர்ந்தவனாக இருந்திருக்கிறவன் நீச்சனை தனக்கு சமானமாக பண்றது குச்சேல திருஷ்டாந்தம், கிருஷ்ணர் குச்சேல திருஷ்டாந்தம். இப்ப இந்த இடத்துல சகேன்னு கூட்டது எந்த திருஷ்டாந்தம், குச்சேல திருஷ்டாந்தத்தை சொல்லணுமா, அல்லது அர்ஜுனன் கண்ணனை சகேன்னு கூட்டானே அந்த திருஷ்டாந்த அந்த உதாரணத்தை சொல்லி சொல்லணுமா, எதை கொண்டு சொல்றதுன்னு கேட்டா, குச்சேலர் கண்ணன் குச்சேலர் இடத்துல கண்ணன் நடந்தது மாதிரி தான் சொல்லணும். ராமர் தன்னை குறைச்சிக்கிற தன்னுடைய நிலைய நைச்சானுசந்தானம் பண்ற அதே சமயத்துல
ஹம்சத்தனுடைய விசேஷத்தை புகழறே. இதனால சகேன்னு சொன்னார். ஆனா புதுப்படையில பார்த்தோம்னாக்கா சக்கியம்ன்றதுக்கு தோழமைன்றதுக்கு அது எதுவுமே தடங்கள் இல்லை. அதாவது பணமோ காசோ புகழோ பிறப்போ எதுவுமே தடங்கள் இல்லை. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் தோழமை. ஆகையால சகேன்னு கூட்டத்தினால தப்பு கிடையாது, தன்னை நீச்சமாக ஆக்கின்றாலும் கூடன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறமா சொல்ற, மத்தியே கேச்சித்வயமிக சகே கேவலம் மானுஷாணாம். கேவலம் மானுஷாணாம், கேவலம் மானுஷாணாம், நாங்களாம் வெறும் மனுஷாலா இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்க, அது ரொம்ப ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். இக இந்த லோகத்துல நாங்கள்லாம் மானுஷானாம் மத்தியே கேச்சித்து கேவலம், மனுஷாளுக்குள்ளேயே ரெண்டு விதம். நீங்கள்லாம் தேவதா ஹம்சல்லாம் ஆகாசத்துல பறக்கிறது, ஆகையால தேவதைகளுக்கு சமானமாக இருந்துருக்கிறது. தேவதா மாதிரி இருக்கு, தேவதைகள் துல்லியமாக இருந்துருக்கோங்க. நாங்கள்லாம் மனுஷாள், நாங்கள்லாம் கேவலம் மனுஷாள்னு சொல்றது. யக்ஷாள் இல்லை, கந்தர்வன் இல்லை, கிம்புருஷன் இல்லை, தேவதைகள் இல்லை, பிரம்மா இல்லை, ருத்ரன் இல்லை, யாரும் இல்லை. நாங்கள்லாம் வெறும் மனுஷாள் தான். மனுஷானாம் மத்தியே, இந்த மனுஷாளுக்கு நடுவில் கேவலம். இந்த கேவலம்ன்ற சப்தத்தை ரெண்டு மூணு விதமா இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த சப்தத்துக்கு அந்த பிரயோகத்தை சேர்த்துக்கலாம். இதுல மொத்தம் தேவதிரிவயம் மனுஷேஷன்னு சொல்லி அந்த மாதிரி தேவதைகள் மனுஷால்னு எடுக்கச்சு, தேவதைகளை காட்டிலும் நீச்சமானவான்ற இந்த அர்த்தத்துல மானுஷானாம் இந்த மத்தியன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம், கேவலம் கேவலம் மானுஷானாம்னு ஒரு அர்த்தம். மானுஷானாம் மத்தியேவ வயம் கேவலம்னு சொல்லி சொல்லிக்கிறது. வயம் கேட்டுட்டு மனுஷால் இப்ப அரிதறிது மானிட பிறவி அரிதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல மனுஷ ஜென்மத்தை ரொம்ப ரொம்ப கொண்டாடினேன். வம்சே ஜாத்த சவிதுரனுகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனையான் வேஷனே ஜாகருக்கான்னு மானயன் மானுஷத்துவம்னு கொண்டாடின அதே எம்பெருமான், அதே ராமரே கேவலம் மனுஷனம்னு சொல்லி மனுஷ ஜென்மத்தை போய் இகழலாமான்னு கேட்டேன். சரி வேற விதமா அர்த்தம் பண்ணலாம்னு சொல்லி சொல்ற. என்ன மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறதுன்னா, வாஸ்தவம் மனுஷ ஜென்மம் உயர்ந்தது தான், ஆனா எல்லா மனுஷாலுமே உயர்ந்தவளாக இல்லை. அதுலயும் பாபம் பண்ண ஜென்மம் மாதிரி சில பேர்லாம் பாபிஷ்டாளாக இருந்துட்டு இருக்கிறவா, லோல் படுவா, ரொம்ப அல்லாடுவா, அந்த மாதிரி மனுஷாளுக்குள்ள கூட வயமே நாங்கள் என்ன மாதிரி இருக்கிற பாக்யஹீனால் யாருமே கிடையாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்காக மனுஷாளுக்குள்ள கேவலம் மனுஷானாம்னு சொல்லி இப்படி அர்த்தம் பண்றேன்னா, இங்க சொல்லச்சு மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு அரண்யகாண்டத்துல சொல்லி சொல்ற, நகரஸ்தோவா வனஸ்தோவா தொண்ணூறு ராஜா நிரதிப்பான்னு சொல்லி சொல்ற. அப்பா நீ ராமா, நீ காட்டுல இருந்தா என்ன, நாட்டுல இருந்தா என்ன, நீதான் எங்களுக்கு எல்லாம் ராஜாவாக இருக்கன்னு சொல்ற. சக்கரவர்த்தி திருமகன்ற முறையில மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு உபச்சாரம் பண்றான். அந்த உபச்சாரத்தெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ராமனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ராஜா பிரஷ்டா, பிரஷ்டன்னா என்ன அர்த்தம், இவர் ரைட் ராயெல்லாம் இவருக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை இவர் இழந்தவராக இருந்துட்டு இருக்கு. இவர் ஜேஷ்டகுமாரராக இருந்தும் இவர் பெறாதவராக இருந்துட்டு இருக்கார். அதோட மாத்திரம் இல்ல, ராஜ்யத்திலேயே வாசம் பண்ணக்கூடாது, 14 வருஷம் காட்டுக்கே போகணும்னு சொன்னோம்னா இது ஒரு பெரிய தண்டனை தானே, இது லோக திருஷ்டியில பார்த்தோம்னா இது பெரிய தண்டனை தானே இது. அப்ப தண்டனை பண்ணவன்னாக்கா ஒரு விதத்துல அவன் குற்றவாளியா தானே ஆயிடுவான். ஆகையால தன்னை பொறுத்த வரைக்கும் தான் இப்படிப்பட்ட ராஜோபச்சாரத்துக்கு தான் தகுந்தவன் அல்லன்னு ராமர் சொல்றார். அப்போ
மனுஷாளுக்குள்ளேயே பாக்யஹீனாக இருந்துருக்கிற தாங்கள்னு அர்த்தம் இருக்கு கேவலம்ன்ற சப்தத்துக்கு. அப்பதான் அவ பதில் சொல்ற, நகரஸ்தோவா வனஸ்தோவா தன்னு ராஜா என்று சொல்ற. அப்ப நீ எங்க வேணா இருந்துக்கோப்பா, நீதான் எனக்கு ராஜான்னு. கர்ப்பபூதா ஸ்தபோதனாக அப்ப நாங்கெல்லாம் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, அதாவது ஒரு அம்மாவுக்கு வயசுல இருக்கிற குழந்தைகள் எப்படி அம்மாவுடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கோ, தனக்குன்னு எதுவும் இல்லாமல் அம்மா அந்த குழந்தைக்காக தான் சாப்பிட்றதோ தூங்குறதோ நடையுடையோ எல்லாத்தையுமே மாத்திக்கிறாடோ, அந்த மாதிரி ராஜாவா இருந்துட்டு இருக்கிறோம் மகர்ஷிகளை ரட்சணம் பண்றதுக்காக எல்லா விதத்திலையும் தன்னையே மாத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, நீ ராஜான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப கொண்டாடச்சு, அது சந்தோஷமா இருக்கு ராமனுக்கு. ஆனா ராமனுடைய மனசுல பார்த்தோம்னாக்க, தான் இந்த பூஜைக்கெல்லாம் ஏற்றவனா என்பதுல ஒரு கூடவே ஒரு சந்தேகமும் வருது. அதை வச்சுட்டு கூட இந்த இடத்துல சொல்றான், கேவலம் மானுஷானாம் ஒன்னு சொல்லி, மானுஷானாம் மத்தியே கேச்சிதேவ வயம்னு சொல்லி சொல்ற. இந்த மனுஷாளுக்குள்ளேயே கூட எங்களை மாதிரி தௌர்பாகியசாலியாக யாரும் இருக்க மாட்டோம். என்ன ராஜ்யம் போட்டு, ராஜ்யம் போனதோடு இல்லை அப்பாவையும் இழந்தாச்சு, அப்பாவுக்கு சம்ஸ்காரம் ரைட்ராயெல்லாம் சம்ஸ்காரம் பண்ண வேண்டியவன், அந்த சம்ஸ்காரத்தையும் பண்ண முடியாத ஒரு சன்னிவேசம் இப்படி. அதோடு எல்லாத்த காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய துக்கமான ஒரு விஷயம், தன்னோடைய தன்னாள் வரைக்கும் தானே கத்தின்னு சொல்லி சொல்லிருக்கு, எங்க நீ இருக்கியோ அதுதான் எனக்கு ஸ்வர்க்கம் சஸ்வர்கான்னு சொல்லி, நீ இல்லாத இடத்துல எனக்கு அது நரக்கம்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி ராமனோட வந்தவா. அப்பேற்பட்ட அந்த சீதா பிராட்டியும் இப்ப இழந்துட்டே ராமர். இப்போ இவரை காட்டிலும் தௌர்பாகியத்தோட இருக்கிறவா வேற யாரன்னா சொல்ல முடியுமா? ஆகையால கேவலம் மனுஷனம்னு தன்னை சொல்லிக்கிறேன்னு ஒரு அர்த்தம் இது. கேச்சித் கேவலம் இது வந்தா, இப்போ இன்னொரு ஒரு அர்த்தமும் இதுக்கு கேவலம்ன்றதுக்கு சொல்லலாம். ரொம்ப பிரசித்தமா இருக்கிறவள்லாம் இருக்குவா, எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா, அந்த அட்ரஸே தெரியாது போயிடுறவா, நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம். ரொம்ப பிரசித்தம் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் எடுத்துட்டோமானாக்க, அந்த உச்சத்தை தொடரவா எத்தனையோ பேர் இருக்கா, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏதோ சாதாரணமானவன் தான் நான், இப்படி ராமர் தன்னை சொல்லிக்கிறேன். ஏன்னா ராமருடைய நிலை அப்படிப்பட்ட நிலையாருக்கு, ஒரு மனைவியை கூட ரட்சணம் பண்ண முடியாத, யாரையோ யாரோ தூக்கம் போயிட்டு அவளுக்காக அழுதுண்டு ஏங்கிட்டு இருக்கிறவர்னாக்க, அது ஒரு சாதாரண ஒரு பிரஜை மாதிரி தானே இருக்கிறவ. ஆகையால இந்த கேவல சப்தத்தை தன் விஷயத்திலேயே பர்டிகுலரைஸ் பண்ணி கேவலம் மானுஷானான்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிறான். வியக்தோத்கர்ஷோ மகதி புவனே வியோமகஹனம் பதித்வம். சரி, ஒன்ன பத்தி என்ன சொல்லணும்னு கேட்கணும்னா, ரெண்டு பேரும் சொல்லணும், ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்குன்றதுதான் இப்ப சொல்ல போறேன். அப்ப உன்னுடையதுன்னா நம்ம எதிரே இருந்துட்டு இருக்கிற ஹம்சத்தை பத்தி சொல்லி சொல்ற. இங்க வயம்னு சொல்லச்சு, ராமர் ஒத்தர் தானே இருந்துட்டு இருக்க, இப்ப என்னத்துக்கு வயம்னு பகுவச்சனம் சொல்றேன்னு கேட்டோம்னா, அதுக்கு ராமர் மாத்திரம் இல்ல, சீதா லக்ஷ்மணன் எல்லாருமே மூணு பேரையும் சேர்த்துட்டுதான் வயம்னு பகுவச்சனம் சொல்லி சொல்றாரு. எல்லாரும் தன்யாளா இருக்கு, அதன்ய அதன்யத்தை தான் இருக்கு, தன்யா பசியந்தி மேனாதம்னு அந்த சீதை தன்னுடைய அதன்யத்தைய பாக்யஹீனத்தை பாக்யம் இல்லாத தன்மையை சொல்லி ஹனுமானிடத்துல கேதப்படுறா. ஆகையால அவளுக்கும் ஒரு அந்த கேவலன்றது இருக்க அவள் விஷயத்திலயும் அன்வைக்கிறது. லக்ஷ்மணர் அவருக்கு எத்தப்பி தனக்குன்னு எதுவும் இல்லாட்டா கூட அந்த கைங்கரியமே குருஷுமா மனுஷரம்னு சொல்லி பிரார்த்திச்சு வந்தது, ஆகையால அந்த கைங்கரியத்தினால அவர் சந்தோஷப்படுறவர் தான். ஆனா ராஜாவா இருந்து கைங்கரியம் பண்றது வேற, காட்டுல போய் இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது இருக்க, இது வேறதானே, அவரோ ராஜ்குமார் தானே. அப்படி இங்க வயம்னு சொல்லச்சு எல்லாருமே தங்க மூணு பேரையுமே சேர்த்து சொல்லிக்கிறேன்னு அர்த்தம் இருக்கு.
व्यक्तोत्कर्षो महति भुवने व्योमगानां पतिस्त्वं व्योमगानां पतिस्त्वं व्योमगम் என்ன சொன்னமன்னா ஆகாசத்துல போகக்கூடியதுன்னு அர்த்தம். ஆகாசத்துல போகக்கூடியவை பட்சிகள், பட்சிகளுக்கெல்லாம் தலைவனாக பதியாக இருந்துட்டு இருக்கிறது இந்த ஹம்சம். இது ஒரு சாமான்யமான அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா வியோமகானாம் பதிஸ்தோன்னு தேவதைகள் மாதிரி. என்ன ஹம்சம்ன்றது சக்காத் எம்பெருமானுடைய அம்சமே தானே, ஆகையால வியோமகானாம் பதினாக்க ஆகாசத்திலேயே போகக்கூடியதாக இருந்திருக்கிறது, அவளுக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற தேவேந்திரனாக சொல்றது, உத்கர்ஷத்தை சொல்லி சொல்றது. ஆகையால இப்படிப்பட்ட பிரசித்தெல்லாம் உனக்கு, பிரசித்தியெல்லாம் உனக்கு இருக்கு. ஒன்னு வியக்தோத்கர்ஷா மகதி புவனே வியோமகானாம், வியக்தோத்கர்ஷா வியக்தமாக இருந்துருக்கிறதுன்னு அர்த்தம் தானே, வெளிப்படையாக இருந்துருக்கு. இந்த முழு பேர் இந்த லோகம் மொத்தத்திலேயே மகதி புவனே, இந்த பெரிய லோகத்துல எல்லோராலையும் அறியக்கூடிய மேன்மை. ஹம்சம் ஹம்சம்னு சொல்லி சொன்னோம்னாக்க சர்வ விதத்தினாலேயும் ஹம்சத்துல வந்து கொண்டாடுற என்ன, ஹம்சத்துல வரக்கூடிய விசேஷம் விவேகம்தான். அந்த ஞான ஹம்சத்துக்கு இருக்கக்கூடிய விவேக ஞானம்தான் விசேஷம். இது பால், இது இது தண்ணீர்னு அதை பிரிச்சு சாப்பிடக்கூடியதான இருந்துட்டு இருக்கிற தன்மை இருக்க, அது ஹம்சத்துக்கு விசேஷம். அந்த விவேகம் இப்போ அந்த இழந்து இருக்கிறான் ராமர், அதுதான் இந்த இடத்துல விசேஷம். ஏன்னா சீதா பிராட்டியினுடைய விரகத்தினால பிரிவுனால இது பேசுமா பேசாதா இது என்ன பண்ணும்னு கூட தெரியாதபடி அந்த விரக அந்த விவேகத்தை இழந்து இருந்திருக்கிறவர் ராமன். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. மகதி புவனே வியோமகானான்னு சொல்லச்சே இதெல்லாம் ஆகாசத்துல போகக்கூடியது, ராமர் என்ன பண்ண முடியும், நடந்தானே போக முடியும், இவரால் என்ன ஆகாசத்துக்கு போக முடியுமான்னு, இத ஆகாசத்துல பறக்கிறவான்னு சொன்னாங்கனாக்கா அது எப்பவுமே பெரிய விசேஷம் தான், நான் ஏரோப்ளைன்ல போறவா வேறதான், நடந்து போறவா சைக்கிள்ல போறவா இவ வேறதானே. ஆகையால தன்னை குறைவுபடுத்திட்டு அந்த ஹம்சத்தை உயர்வுபடுத்துறேன்னு இன்னொரு அர்த்தமாக சொல்ற. வியோமகானாம் பதிகின்னு சொல்லச்சே இவ எல்லாருக்குமே பட்சிகளுக்கு ராஜாவோடு மாத்திரமில்ல, இந்த வியோமகளாக இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக பெருமாள் இருந்திருக்கேன், அந்த பெருமாளுடைய அம்சமாக நேர் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் மத்திய நடுவுல இவ்வளவு மகதி புவனே வியோமகானாம் பதிஸ்தம் நிறைய வித்தியாசம் இருந்துருக்கு, தராதரம் இருந்துருக்கு நமக்கு ரெண்டு பேருக்கும். இப்படி இருந்தாலும் கூட நீ ரொம்ப ரொம்ப உயர்ந்தவராக இருந்துருக்க, ஹம்சத்தை பார்த்து சொல்ற நீ உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துருக்க, நான் ரொம்ப சாதாரண அதி நீச்சனாக நான் இருந்துருக்கேன், உன்னிடத்துல பேசுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் உன்னிடத்துல நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்ற. ஸ்தானே தூத்தியம் ததபி பவதாணோ ஸ்தானே தூத்தியம், இப்பதான் ஹம்சத்தை நேர பார்த்து சொல்ற. தூத்தியம்ன்றது இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் இவ்வளவு வாசி இருந்தாலும் கூட தூத்தியம் தூது போவதுன்றது இருக்க, ஸ்தானே உன்னிடத்துல இருக்கிறது இருக்க, டிஸ் பெஃபிட்டிங்னு சொல்றது, அது உனக்கு தகுந்ததுதான், நல்ல இடத்துலதான் உனக்கு நான் தூதுவனாக உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன், நான் தீர்மானம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. என்ன என்னத்தினால சொல்லி சொல்றேன், பவதஹா தூத்தியம் ததபி தூத்தியம் ஸ்தானே உனக்குன்னு சொல்றது. இப்போ பவச்சப்தம் யுஷ்மச்சப்தம் இது ரெண்டுத்திலையும் வித்தியாசம் இருக்கு. யுஷ்மச்சப்தம்ன்றது துவம்னு சொல்றது. இங்க முதல்ல சொல்லச்சே வியமகானாம் பதி ஸ்துவம்னு, துவம்னு நீன்னு அர்த்தம் அதுக்கு, துவம் யுவாம் யூயம்னு, துவம்னாக்க எதிரே இருக்கும் பார்த்து நீன்னு சொல்றோம். பவான்னு சொன்னாலும் நீன்னு தான் அர்த்தம், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான்.
ஆனா அந்த பவான்னு சொல்லச்சே அது கௌரவமான ஒரு சப்தம் அது துவம்னு சொல்றது இருக்க அவ்வளவு கௌரவம் இல்லை இது எதிர இருக்கிறவளை பார்த்து சொல்ற வார்த்தை இது இப்ப இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல பவச் சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கேன் முதல்ல துவம்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கேன் முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டோம்னாக்க துவம்னு சொன்னாலும் அம்சத்தினுடைய உத்கர்ஷத்தை மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை சொல்றது அப்ப அங்க பவான்னு சொல்லி சொல்லியிருந்தவனாக்க நன்னா இருந்திருக்கும் அத அந்த இடத்துல சொல்லல தொம்னு தான் சொல்லியிருக்க இங்கதான் தூத்தில் தான் பவதஹான்னு சொல்லி இந்த பவ சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கேன் இதுக்கு காரணம் என்ன ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதுக்கு காரணம் இருக்கு என்னன்னா சில காரணங்களை முன்னிட்டு உயர்ந்தவர்களாக இருக்கிறது மாத்திரமே உயர்வு அல்ல ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான் ஒருத்தருக்கும் ஒரு பைசா கொடுக்கறது இல்லை பாத்திரத்துல தானம் பண்றது இல்லை எதுவுமே பண்றது இல்லை அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் அவன் பணத்தினால அவன் சிறந்தவனாக ஆகாது அவன் ஏகவசனத்துல சொல்லக்கூடிய சொல்ல தகுந்தவன் தான் ஆகும் அவனுக்கு அதே ஒருத்தன் தன்னை கொண்டு தன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்திரத்துல தானம் பண்றது தாம் பெரிய மேதாவியாக இருந்தாலும் கூட சச்சிஷ்யாளுக்கு பிரவர்த்தனம் பண்றதுன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னாக்க அவன்லாம் கௌரவிக்க தகுந்தவனாக ஆராய்ப்போம் அப்போ அவளுடைய செயலை கொண்டுதான் உயர்வு தாழ்ச்சின்றது சொல்லப்படுகிறது இது லோக திருஷ்டியில இருக்கக்கூடிய உயர்வு தாழ்ச்சி இது ஆகாசத்துல பறக்கிறதுக்கும் கீழே போறதுக்கும் நடந்து போறதுக்கும் மனுஷனா இருக்கிறதுக்கும் தேவதையா இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வாசியாக இருந்தாலும் கூட உண்மையான உயர்வுன்றது எங்க வருதுன்னா இப்ப இந்த மூணாம் பாதத்துல சொல்றதுல தான் வருதான் இது ஸ்தானே தூத்யம் ததபி பவதஹ சம்ஸ்ருதத்ராணஹேதோ தூத்யம் ததபி தூத்யம் ஸ்தானே எந்த காரணத்துக்குப்பா நான் சொல்றேன் நானுன்னு ஆசிரயிச்சவாழ் ஒன்னு ஆசிரயிச்சவாழை ரட்சணம் பண்ணோன்ற ஒரு காரணத்துக்காக தூது போதுன்றது இருந்துட்டு இருக்கேன் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகையால இப்போ ஆசிரியத்தால ரட்சணம் பண்றதுக்காக தானே எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும் தான் தூது தன்னை தாழ்த்தி கொண்டு தூது போனான்னாக்க அப்ப வர கௌரவம் இருந்துட்டு இருக்கேன் அது எங்கேயோ போய் முடியறது ஆகையாலதான் இங்க பவதஹான்னு சொல்லி ரெண்டாவது இடத்துல வரைச்சு இத விசேஷமா இங்க கௌரவமான சப்தத்தை இந்த இடத்துல பிரயோகம் பண்றேன் இங்க சம்ஸ்கிருத திராணம்னு சொல்லி சொல்ற ஆசிரித்தால் இடத்துல ரக்ஷணம் பண்றதுக்காக தூத்தியமபி தூது போறது கூட விசேஷம்தான்னு சொல்லி சொல்றேன் இப்படி இந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி யாரனா போயிருக்காளா பெரிய மனுஷாலா இருந்துட்டு இந்த சம்ஸ்கிருதத்துக்கு திராணம் பண்றதுக்காக அதுக்காக யாரனா போயிருக்காளோ என்ன கேட்டவனா அதுவும் நடந்திருக்கு ஒண்ணு ரெண்டாவது ஆசிரித ரக்ஷணம்ன்றது பிரதானமான ஒரு விஷயம் அந்த ஆசிரித ரக்ஷணத்தை நீ பண்ணையனாக்க அதை காட்டுல ஒரு புறா வந்து காப்பாத்திட்டு வேடனை காப்பாத்துறது அப்ப தம் பிராணனையே விட்டுட்டு காப்பாத்துறது எதுக்காகன்னா எங்கேயோ அந்த வேடன் இல்லாத இந்த குளிர்ல மழையில தான் இருக்கிற மரத்துங்கீழ வந்து நின்று நடுங்கிறான்னாக்க தன்னிடத்துலதான் சரணாகதி பண்ணதான் நினைச்சுண்டு அந்த புறா தன்னையே மாய்த்து கொண்டு அந்த வேடுவனை காப்பாத்துறதுன்னாக்க அந்த புறாவனுடைய ஸ்தலம் எங்க இருக்கு அது பக்ஷியா இருந்தாலும் அது எங்கேயோ போயிட்டு அதை நித்தியம் கொலை பண்றவனா இருந்தாலும் வேடுவன் எங்கேயோ போயிட்டான் கீழே போயிட்டான் அவன் ஆகையால சம்ஸ்கிருத திராணம்ன்றது இருக்க அது வந்து பெரியவர்களுக்கெல்லாம் கூட இந்த தூது போறதுன்றது தன்னை அண்டினவர்களுக்கு ரட்சணம் பண்றதுனால தூது போறதுன்றது தப்பே கிடையாதுன்னு அர்த்தம் இதுக்கு ஸ்தானே யுக்தம் இது உனக்கு தகுந்ததுன்றது சொல்ற
நீரா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற யார் அப்படி பண்ணிருக்கா, பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு கீழே இருக்கிறவர்களுக்காக தூது போயிருக்கிறது யாருன்னு கேட்கலாம். இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இது ராமாவதாரம், இதுக்கு அப்புறமா தான் நடக்க போற நிகழ்ச்சி கிருஷ்ணாவதாரம், அது பாவிய வச்சுட்டு இங்க சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு முன்ன ஒன்னும் நடந்திருக்கணும், அதில் என்னதுன்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதே மாதிரி நீயும் எனக்கு தூது போகணும்னு கேட்கிறேன். இந்த இடத்துல விஸ்வசிரஷ்டா விதிரபியதா சாரதித்வேன தஸ்தௌ, விஸ்வசிரஷ்டா விதிரபி, லோகம் மொத்தத்துக்கும் லோகத்தையும் சிருஷ்டி பண்ணவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். அதுக்கு லோகத்தை சிருஷ்டி பண்ணவனாக இருந்திருக்கு விஸ்வசிரஷ்டா பிதாமகான்னு சொல்லி சொல்ற. லோக சிருஷ்டன்ன சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டின்னு சிருஷ்டி ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. சமஷ்டி சிருஷ்டின்றது பிரம்மாவை சிருஷ்டி பண்ண பிற்பாடு பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிடுற கதி மகத அகங்காரம் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பஞ்ச அது தவிர 24 தத்துவங்களையும் பெருமான் சிருஷ்டி பண்ணிடுற, அதோட நின்று போயிடுறது. அதுக்கப்புறமா பஞ்சீகரணமாகி அதுல அண்ட சிருஷ்டின்னு வந்துருக்கு. அந்த அண்ட சிருஷ்டியில வரைச்சு அதுல வரக்கூடிய சிருஷ்டி எல்லாம் பிரம்மாவை பண்ண சொல்லி நியமிச்சிடுறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரயணோதி தஸ்மைன்னு, இதுல அண்டத்தை சிருஷ்டி பண்ணி அதுல பிரம்மாவையும் உட்காந்து வச்சு அவருக்கு வேதத்தையும் கொடுத்து இந்த வேதத்தை பிரகாரத்துக்கு நீ எல்லாத்தையும் சிருஷ்டியும் பண்ணிடான்னு சொல்லிட்டேன். அப்போ விஸ்வசிருஷ்டின்னு சொல்றது இருக்க, இந்த வெஷ்டி சிருஷ்டி மொத்தத்தையும் பண்றவராக இருந்துருக்க சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம். அங்க விதிகின்ற ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கேன். விதி இங்க என்ன விஸ்வசிருஷ்டி சிருஷ்டான்னு சொன்னோம்னாக்கா பெருமாளும் ஆயிடுவேரோ இல்லையோ, பெருமாள் இல்ல சதுர்முக பிரம்மான்றத தெரியப்படுத்துறதுக்காக விதிரபின்னு அங்க தனியா சொன்னேன். சதுர்முக பிரம்மாவை சொல்லக்கூடிய விதிர்புத்த சொன்னார். அவர் எப்போ போனார்னா அவர் சாரத்தியம் பண்ணேனா சாரதித்வேன தத்தௌ, அவர் தேர் ஒட்டி நேரம் சாரதியாக போனேரா. இங்க திரிபுர சம்ஹாரம் பண்ணணும், திரிபுராந்தகன் திரிபுரன்னு அந்த ஒரு பெரிய ஒரு மூணு புறத்தோடு கூட இருந்துட்டு இருக்கிற ஒரு ராட்சசன் அசுரன், அவனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்திதி வருது. அப்போ எல்லாரும் போய் சிவபெருமானை பிரார்த்தனை பண்றான், இந்த திரிபுர சம்ஹாரம் நீ பண்ணணும்னு சொல்லச்சே சரி. அவன் சிரிச்சுண்டே கேட்கிறாரு, சிவபெருமான் கேட்கிறாராம், ஹசன் நிவா பிரமீ தேவா சாரதேகோ பவிஷ்யதி தம பிரவன் தேவகணா எம்பவான் சன்னியோட்சியதே சபவிஷ்யதி தேவேஷ சாரதிஸ்தேன சம்சயா. அப்போ எல்லா தேவதைகளும் சொல்ற, யார் உம்மை சிருஷ்டிச்சாலோ அவரே உமக்கு சாரதியாக ஆயிடுறேன்னு சொல்லி சொல்ற. என்ன இது, யார் உன்னை சிருஷ்டிச்சன்ன, பிரம்மா பெருமாள் பிரம்மாவை தான் சிருஷ்டி பண்ண, சிருஷ்டி பண்ண பிற்பாடு பிரம்மா சிவனை சிருஷ்டி பண்ண. அப்போ சிவனுக்கு பிதா ஸ்தானத்துல இருக்க தகப்பனாராக ஆறேர் பிரம்மா. இவா தேவதைகள்லாம் சொன்னா இந்த பெரிய திரிபுரந்தகனோட கூட யுத்தம், அந்த திரிபுரத்துல இருக்கக்கூடிய அசுரனோட ராட்சத சண்டை போடணுமே, இந்த சண்டத்துக்கு தேர் ஓட்டுறதுக்கு யார் வருவான்னா உம்ம சிருஷ்டி பண்ண பிரம்மாவே வரேன்னு சொல்ற. தமபிரவன் தேவகுணா எம் பவான் சன்னியோட்சத்தை சபவிஷ்யதி தேவேசா சாரதித்தே நசம்சயா தான பிரவீத் புனர் தேவா மத்த சிரேஷ்டத ரோஹியா தம் சாரதிம் குருத்வம் மே ஸ்வயம் சஞ்சித்தியமாச்சிரம். என்ன காட்டிலும் யார் சிறந்தவனாக இருந்துருக்கானோ அவனை சாரதியாக நீ பண்ணு. அது சாரதியினுடைய காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் நீ சாரதிய அப்படி பண்ணாக்க நான் யுத்தம் பண்றேன்னு சிவபெருமான் அந்த இடத்துல சொன்னார். ததஸ்த பகவான் தேவோ லோக சிரஷ்டா பிதாமஹா, அப்படியே அதே வார்த்தையை இங்க சொல்றிருக்க, விஸ்வசிரஷ்டா விதிரபியதான்னு, இந்த லோக சிரஷ்டா பிதாமஹா சாரத்தே கல்பித்தோ தேவைஹி ஈசானஸ்ய மகாத்மனஹா
ಆರುಹ್ಯ ಭಗವಾನ್ ದೇವಹ ದೀಪ್ಯಮಾನ ಸ್ತುತೈಜಸ. ಅಂದ್ರೆ ಇಪ್ಪಡಿ ಇವರ್ ಸಾರಥ್ಯತ್ನ ಇದು ಪಣ್ಣರ ಸಾರಥ್ಯ ಕಲ್ಪಿತೋ ದೇವೈಹಿ ಈಶಾನಸ್ಯ ಮಹಾತ್ಮನಃ. ಈಶ್ವರನ್ ಮಹಾತ್ಮವಾಗಿರ್ಕರ ಈಶ್ವರನಿಗೆ ಸಾರಥ್ಯಮ್ನ ಕಲ್ಪಿಸಿದ್ದಾರೆ. இப்போ இதனால திரிபுர விஜயத்துல வரைச்சே அந்த கதையில இங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் உத்கிருஷ்டனாக இருந்திருக்கவர் கேட்கச்சே என்ன சொன்னார், மத்த சிரேஷ்ட தரோகியா என்ன காட்டிலும் சிறந்தவனாக யார் இருக்காரோ அவர் தான் எனக்கு சாரதியாக வரணும்னு சொன்னதுனால சிவபெருமான காட்டிலும் உயர்ந்தவராக இருந்திருக்கிற பிரம்மாவே இவருக்கு சாரதியாக வந்திருக்காருன்னு சொல்றார். இங்க ஹம்சத்தை பார்த்து சொல்றார் ராமர் சொல்றார், ஹம்சத்தை நீ ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் தான் என்னை காட்டலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் சாரதியாக இருக்கிறதுன்றது போறதுன்றது அந்த இடத்துல சாரத்தியம் தூது எல்லாம் ஒண்ணுதான். ஆகையால இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கச்சே தூது போறதுன்றதோ இல்ல சாரத்தியம் பண்றதுன்றதோ இது பெரியவாளுக்கு அழகு. இது நீ எல்லாம் மகாத்மாக்களாக இருந்துருக்கிற அப்படின்னால உனக்கும் இது ஏற்புடையது தான், இது ஏற்றமானது தான். ஆகையால எனக்காக நீ தூத்தியம் நீ தூது போகணும்னு ராமர் ஹம்சத்தை பார்த்து பிரார்த்தனை பண்றார். இங்க மத்தியே கேச்சித்வயமிக சகே கேவலம் மானுஷாணாம் வியக்தோத்கர்ஷோ மகதி புவனே வியோமகானாம் பதித்வம் ஸ்தானே தூத்தியம் ததபி பவத சம்சிரித்ராணஹேதோ விஸ்வஸ்ரஷ்டா விதிரபி யதஹ சாரதித்வேன தஸ்தௌ. இதுக்கப்புறமா இதனுடைய இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்கிறோம் நம்ம. இங்க சிஷ்யன் ஆச்சாரியன்னு ஸ்தோத்திரம் பண்ற ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துருக்கிறது இந்த இடத்துல ஹம்சம், சிஷ்ய ஸ்தானத்துல பெருமாள் இருந்துருக்கு, இப்ப ராமர் இருந்துருக்கு. இப்ப தூது விடுறதே ராமர் தூது விடுறது ஆச்சாரியனுக்கு வந்து இந்த ஜீவன் வந்து ஆச்சாரியன் மூலமாக வரக்கூடிய ஒரு விசேஷத்தை நினைச்சுதானே ஸ்தோத்திரம் பண்ற. ஆகையால அந்த ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றேன்னு இந்த இடத்துலயும் சொல்லி சொல்லலாம். இப்ப ஆச்சாரியனுக்கு வரைச்ச என்னன்னு நாம நம்மள நீச்சால சந்தானம் பண்ணிக்கச்சு நீச்சாள்லயும் அதிநீச்சாளாக நாம இருந்துருக்கோம். பெரியவாளோட எப்படி பேசுறதுன்றது கூட நமக்கு தெரியாது, எப்படி நிக்கிறது எப்படி பழகிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கச்சே அந்த ஆச்சாரியன் நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காகவே நம்ம விஷயத்துல பரிவோடு இருந்துருக்கு. ஆனா ஒரு விஷயம் இந்த இடத்துல இடிக்கிறது, சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து சொல்லச்சே சகேன்ற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணுவாளா? இப்ப நீ நண்பர்னு சொல்லி ஆச்சாரியனை போய் பிரயோகம் பண்ணுவானா என்ன சொன்ன அது என்னன்னா, இது எப்ப இந்த வார்த்தை சொல்லச்சேயோ வயம்னு சொல்ற நான்றது, இந்த அகம் வயம்ன்ற வார்த்தையெல்லாம் அகங்காரம் மமகாரங்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப எனக்கு பேச கூட தெரியல, ஆச்சாரியன் இடத்துல போய் நீங்க வாங்கன்னு ஒருத்தன் பேசுவான், அந்த மாதிரிதான் என்னுடைய அகங்காரத்தினால அகங்கார மமகாரத்தினால ஆச்சாரியனோட பேச கூட தெரியாத ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன், இந்த சிஷ்யன் போய் ஆச்சாரிய இடத்துல போய் கேட்கச்சு ஆச்சாரியால் எப்படி இருந்துருக்கான்னா வியோமகானாம் பதித்வம்னு சொல்ற அங்க தேவதைகளுக்கெல்லாம் காட்டிலும் சிறந்தவராக இருந்துருக்கார் ஆச்சாரியன் இருந்துருக்காருன்னா, இது தேவதைகளை காட்டிலும் ஆச்சாரியன் சொன்ன சிறந்தவராக இருப்பாருன்னா அப்படின்னாக்க என்ன, தந்தேவா தஸ்மை தேவா பலிமாவஹந்தின்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு தேவதைகள்லாம் கூட அவள்லாம் கூட உபச்சரிக்கிறாள்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால ஆச்சாரியாளுக்கெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு, அதனால ஆச்சாரியால சொல்லி விசேஷமா சொல்லி சொல்றாருன்னு அர்த்தம் இதுக்கு. ஸ்தானே தூத்தியம்னு ஆச்சாரியால் நமக்காக பெருமாள் இடத்துல தூது போற, இந்த சேத்தனன் ஒண்ணுமே தெரியாதவனாக இவன் இருந்துட்டு இருக்கான், இவனை எப்படியானா நீர் தான் ரட்சிக்கணும்னு சொல்லி
ஆச்சாரியால் நமக்காக பெருமாளிடத்துல தூது போறவனாக இருந்துருக்கிறதுனால ஆச்சாரியால தூதுவனாக இருந்து என்ன ரட்சிக்கணும்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத திராணார்த்தம்னு சொல்லச்சு திராணஹேதோகுன்னு நம்மளாம் ஆச்சாரியனை அடைஞ்சிருக்கோம். நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் ஆச்சாரியால் என்ன வேணா பண்ணுவேன், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகையால இது சின்னவாளை ரட்சணம் பண்றது தான் பெரியவாளுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லியிருக்கிறபடினால இப்படி ஆச்சாரிய ரூபமாக இருந்துருக்கிற ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றேன்னு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்க்கணும். இன்னொரு அர்த்தம் இதுலயேவும் சொல்றது பெருமாள் ராமன் இருந்துருக்கேன்னா அங்கேயும் ஹம்சம் ஆச்சாரியன் தான். ஆச்சாரியனாக இருக்கிற ஹம்சத்தை ஆச்சாரிய ஸ்தானத்துல ஹம்சத்தை பார்த்து தூது விடுறேன், பெருமாள் தூது விடுறேன். என்னன்னா ஜீவன் ரட்சணம் பண்றதுக்காக, இந்த லோகத்துல இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் தூது விடுறேன்னு இப்படியும் சொல்லி சொல்லலாம். இப்படி எல்லாம் பல நிர்வாகங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுக்கப்புறமா மேகசம் தேசத்தோட ஒரு ஒப்பீடல். எல்லா ஸ்லோகத்தையெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்ன ஒவ்வொரு விஷயத்துல நாம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு ஒப்பவும் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். சந்தப்தானாம் தமசி சரணம் தத்பயோத பிரியாயாஹ சந்தேஷம் மே ஹர கணபதி க்ரோத விஸ்லேஷிதஸ்ய கந்தம் வியாதே வசதிரலகா நமயக்ஷைஸ்வரான் ஸ்வரானாம் பாஹ்யோத்யானஸ்திதஹரசிரச்சந்திரிகா தௌதஹர்ம்யா. இங்கேயும் யக்ஷன் மேகத்தை பார்த்து தூது விடுற. என்னத்துக்காக தூது விடுறேன்னா அந்த மேகத்தை அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ற. மேகத்தை போய் தூது விடலாமா, ஒன்னு இடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டேன். சந்த ம் தமசி சரணம் தத்வயோத ஹே பயோத பயோத பயகான்றது ஜலத்துக்கும் சொல்றது பாலுக்கும் சொல்றது. இது ஜலத்தை கொடுக்கறதுனால வர்ஷிக்கிறதுனால பயோதம்னு மேகத்துக்கு பேரு. ஹே பயோத மேகமே சந்தப்தானாம் தமசி சரணம். இந்த வெயில்னால ரொம்ப ரொம்ப சிரமப்படுறவாளுக்கு சந்தப்தனால அவளுக்கெல்லாம் நீர் தான் சரணமாக இருந்துருக்கு, மேகம்தான் சரணமாக இருந்துருக்கு. வெயில் மாத்திரமில்ல, இந்த ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்துருக்கிறவாளுடைய விரகத்தினால பிரிவுனால அவ கஷ்டப்படுறவாளுக்கும் அவளுக்கும் நீர் தான் ரொம்ப ரொம்ப சரணமாக இருக்கேன்னு அர்த்தம். எதனால இந்த மேகம்தான் போய் சமாச்சாரத்தை சொல்ல போறதுன்னு இங்கேயும் என்ன சொல்ற, நீ தூது போகச்சே சம்ஸ்ரித திராணஹேதோஹோ. சம்ஸ்ரித திராணஹேதோஹோன்னு சொல்ற, உன்னை அடைஞ்சவாள ரக்ஷணம் பண்றதுக்காகவே தூது போறதுல தப்பு இல்லைன்னு சொன்னார் இல்லையோ. இப்போ சரணம்ன்ற வார்த்தைய சொன்னார், அங்க திராணம்ன்ற வார்த்தைய சொல்ற. ரக்ஷணம்ன்றது எப்ப வரப்போறது, சரணம் அடைஞ்சவர்களை தான் திராணம்ன்றது வரப்போறது, ரக்ஷணம்ன்றது வரப்போறது. அதனுடைய பூர்வபாவியா இருக்கிற உபாயத்தை சரணம்ன்றதுனால காளிதாசன் சொல்ற. இதனுடைய காரியத்தை, இது காரணத்தை சொல்ற, காரியத்தை சுவாமி தேசிகன் திராணம்ன்றதுனால சொல்ற. சரணாகத்தினால வரக்கூடிய காரியம் என்னன்னா ரக்ஷணம், அந்த உபாயத்தினால வரக்கூடிய பலம் ரக்ஷணம். சம்ஸ்கிருத திராணம்ன்றது ஆசிரித ரக்ஷணம்ன்றது. இதுக்காக என்ன வேணா பண்ணலாம், பெரியவாள்லாம் அப்படி பண்ணிருக்காளோ இல்லையோன்னு அங்க பெருமாள் சொல்ற. இங்க இவனும் காளிதாசனுடைய வார்த்தையும் இப்படிதான் இருக்கு. சந்தேஷம் மே ஹர தனபதி குரோத விஸ்லேஷித்தஸ்ய மே சந்தேஷம் ஹரன்னு சொல்ற. இங்க இவர் சொல்ல போறே தானே தூத்தியம் ததபி, உனக்கு தூத்தியம் தூது போறது உனக்கு தகுந்ததுதான்னு சொன்னார். நீ அங்க நீ சந்தேஷம் மே ஹர, எனக்கு நீ தூதுவனாக போகணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த இடத்துல யக்ஷன் பிரார்த்தனை பண்றான், ஏன்னா தனபதி குரோத விஸ்லேஷித்த
அந்த குபேரனுடைய கோபத்தினால நான் பிரிஞ்சு போயிட்டேன், என்னுடைய ஒரு சந்தேகத்தை நீ போய் சொல்லணும்னு. கந்தவியாதே வசதிரலக நம யக்ஷேஸ்வராணம் பாஹ்யோத்யானஸ்திதரசிரச்சந்திரிகாதௌதர்மியாம். நீ எங்க போனோம், இங்கேருந்து எவ்வளவு தூரம் போனோம்னா, அலகாபட்டினம்னு ஒரு பொண்ணு இருக்கு, யக்ஷேஸ்வரானாம் அலகா நேற்றங்கள்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கு, அலகாபட்டினத்துக்கு போனோம், அங்க ஒரு பாக்கியோத்தியானம் வெளியில ஒரு உத்தியானம் இருந்துருக்கு. அந்த உத்தியானம் எப்படி இருக்குன்னாக்க, சந்திரன் அதாவது சிவபெருமானுடைய தலையில இருக்கிற சந்திரன் கிட்டக்க இருக்கிறன்னு அர்த்தம், சிவலோகத்துக்கு கிட்டத்துல இருக்கு, கைலாசத்துக்கு கிட்ட இருக்கிற இடம். அந்த சந்திரனுடைய காந்தி அந்த இடத்துல பட்டு அந்த இடமே பல பல பலன்னு பிரகாசிச்சுருக்கிற இடம்னு அங்க சொல்ல போற. இங்க பெரும் இங்க சுவாமி இதுக்கு மேல போக வேண்டிய இடம் எங்க போகணும், எப்படி போகணுன்றதெல்லாம் சுவாமி அடுத்தது சொல்ல போறார். இப்படி இந்த ரெண்டு சந்தேகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தினால நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, நட்புன்றது உச்சநீச்ச பாவத்தை பார்க்கக்கூடாது. அவன் உயர்ந்தவன், நாம அதாவது நாம உயர்ந்தவா அவ தாழ்ந்தவா இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நண்பனா இருந்திருக்கிறவன் சுகதுக்க சமயம் பூத்வான்னு சுகமும் துக்கமும் எல்லாம் வந்தா கூட தனக்கே வந்திருக்கிறதாக நினைச்சு, வியசனேஷு மனுஷானாம் பிரஷம் பவதி துக்கிதான்னு ராமாவதாரத்துல ராமர் நடந்து. ஆகையால அந்த நண்பனாக இருக்கிறவாள்ல நாம் எப்பவும் கைவிடக்கூடாதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஆசிரித ரட்சண விஷயத்துல நம்ம அண்டினவாளுக்குன்னு நாம பண்ற காரியங்கள்ல வரச்சே, இது காரியம் சின்ன காரியம் பெரிய காரியம், இது பெரியவா பண்ற காரியம் நாம சின்னவா பண்ண பெரியவா பண்ற காரியம், இது சின்னவா பண்ற காரியம் நாம பெரியவா பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நாம் நினைக்க கூடாது. நாம இப்படி பண்ணணும்னுட்டு இதுல ஒரே ஒரு சுவாமி விஷயத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்றேன். ஐயா சுவாமி நாவல் பாகத்துல எழுந்தொழி இருக்கச்சு, தாம் பண்ற திருநட்சத்திரங்கள், சுவாமி பண்ற திருநட்சத்திரம்ன்ற ரெண்டு திருநட்சத்திரம், வைகாசி மாசம் ரோஹிணி, நாவல் பாக்கம் சுவாமின்னு பிரசித்தமாக இருந்துள்ள காஞ்சிபுரத்தில் இருந்துள்ள நிருசிம்ம தாத்தையாரி மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம், இன்னொன்று கார்த்திகை மாசம் பூர நட்சத்திரம். இன்னைக்கு கார்த்திகை பூரம், எதிர்ப்பு இந்த மாசத்துல இன்னொரு பூரம் வரதுனால இன்னொரு பூரத்துல அந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அவரும் நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் தான் திருநாமம், அவருடைய திருநட்சத்திரம் வரும் இன்னைக்கு. இந்த ரெண்டு திருநட்சத்திரத்தையும் விசேஷமா சுவாமி பண்ணுவார். அதுல என்ன பண்ணுவேர்னாக்க, சுவாமி பாகவதாள் எல்லாரையும் உட்காந்து வச்சு அவள்லாம் அம்சயத்துக்கு இது பண்ண பிற்பாடு உட்காந்து பிற்பாடு, அப்புறம்தான் சுவாமி தான் அம்சயத்துக்கு எழுதுவார். சுவாமியில கொஞ்சம் அப்புறப்புறம் சக்தி இல்லாத போயிடுத்து, கொஞ்சம் சக்தி இருந்த வரைக்கும் நிறைய ஒரு பெரிய கூட நிறைய ஒரு பஞ்சாமிரதம் பண்ணியிருப்பா. அந்த பஞ்சாமிரதத்தை தன்னுடைய திருக்கையினாலேயே ஆரம்பத்திலேருந்து கூடத்துலேருந்து இருந்துட்டு கொடியில இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வரைக்கும் சுவாமியே சாதிப்பே. அந்த கை அப்படி உதறிண்டு உதறிண்டு அந்த பஞ்சாமிரதத்தை சுவாமி சாய்க்கச்சே அந்த கீழ் உட்காந்துட்டு இருக்குமே, அந்த சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்குமே அவளுக்கெல்லாம் அப்படியே உடம்பு நடுங்கும். சுவாமி சாய்கிறேன் நம்ம உட்காந்துட்டு இருக்குமேன்னு ஒரு நடுங்கும். ஆனாலும் அந்த குரு பக்தின்றது சுவாமிக்கு இருந்த சுவாமியினுடைய ஆச்சாரியத்துல இருக்கிற ஒரு பக்தி, இப்படிப்பட்ட பாகவத ஆராதனம் நாம பண்ணணும், நம்ம கையால ஏதனா ஒன்னும் சாய்க்கணும்னு பண்றது இருக்க, அது அவ்வளவு விசேஷம். சம்ஸ்கிருதா திராணஹேதோகோன்னு சொல்லச்சே பார்த்தோம்னா, இந்த இவ எல்லாரும் சுவாமியினுடைய அநேகமான சிஷ்யாலா தான் இருந்துட்டு போறேன். இவ எல்லாருக்கும் ரட்சணம் பண்றதுன்ற ஒரு காரியத்துல வரச்சு, அதுல பெரிய நாம பண்ணக்கூடிய காரியம் நம்ம பண்ணக்கூடாத காரியம்ன்ற அந்த ஃபார்மாலிட்டி புரோட்டோக்கால் எதையும் பார்க்காத அனுகிரகம் பண்றதுன்றது அது சுவாமியினுடைய ஒரு விசேஷம்.
பெரியவாள்லாம் அப்படி பண்ணிருந்தா, இவாள்லாம் இப்படிப்பட்ட மகான்கள், பிராத்தஸ்மரணியாள், அவளை நினைச்சு நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஸ்வராய வேதாந்த குரவே நமஹ.